ஸோ இப்போ அப்படியே நம்மளோட ரூமுக்கு வந்தீங்கன்னா போகலாம். நம்மளோட ரூமுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் நேராக தான் போகணும். ஸோ அப்படியே நம்மளோட ரூமுக்கு வந்தீங்கன்னா போகலாம். ஹலோ நண்பாஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூம் டூர் தான் மெயினாக பார்க்க போகிறோம். பட் என்னோட ரூம் டூர் கிடையாது, என்னோட வீட்டில் இருக்க ரூம் டூர்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சின்ன வேலை கோயம்புத்தூர் மெயினாக வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து ஹோட்டல் ஸ்ரீலக்ஷ்மி அப்படின்ற ஹோட்டலில் இருந்தீங்கன்னா ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். என்ன ரூம் அப்படின்னா மினி சூட் ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூமோட ரூம் டூர் தான் மெயினாக நீங்கள் நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப ஓஹோன்லாம் இருக்காது. ஸோ இந்த ஹோட்டல் அப்படின்னா பழைய ஹோட்டல் தான். பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணுறீங்க இல்லை டூ டேஸ் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரூம் மெயினாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரூம் டூர் தான் வேணா நீங்க தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரூம் டூருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட ரூம் நம்பர் வந்து 409. எங்களோட ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து ஒரு டோர் மட்டும் கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹோட்டலை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே மெயினாக கடை தெருவு அண்ட் ரெஸ்டாரண்ட் தான் மெயினாக இருக்குது. நான் முன்னாடி காமிச்சது அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டு. அதுக்குமே இதெல்லாம் மெயினாக சின்ன சின்ன கடை தெரு தான். எல்லாமே மெயினாக ஃபுல்லாக நிறைய கடை தெருவு மெயினாக இருக்குது. நீங்கள் ஷாப்பிங்க்கு இந்த இடம் மெயினாக பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் மெயினாக இந்தமாதிரி தான் மெயினாக இருக்கும். ரொம்ப ஓஹோன்லாம் இருக்குது, சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இந்தமாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். நான் சுற்றி முற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரூம் டூரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரூம் டூர் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானிங்கில் இருக்கேன். அது எந்தளவு ஒரு கூட்டம் தெரியல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல் ஸ்ரீலக்ஷ்மி அப்படின்னு போட்டு ரூல்ஸ் அப்படின்னு சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வியூ ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வெளியே யார் வராங்க அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கீ ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சாவியே நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா தொலைஞ்சி போயிடும். அப்படி இல்லாமல் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கீ ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வச்சிடலாம். பக்கத்தில் வந்து சில சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில சுவிச்சஸ் இருக்குது. ஃபேன் ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கபோர்டு வந்து நான் திறந்து பார்த்தேன், நல்லாவே வந்து மெயினாக ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாமே வந்து இந்த கபோர்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம். நல்லாவே வந்து ஸ்பேசியஸாக இருக்குது இந்த கபோர்ட். அடுத்து நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பாத்ரூம் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்து பாத்ரூம். இதை பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. அங்கே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறமா பாத்ரூம் வந்து இப்படி தான் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து சில சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எதுக்குன்னு தெரில, இதெல்லாம் வந்து அந்த ஃபேன் சுவிட்ச் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு டைம் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டைம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து லைட் அப்படின்ற பிராண்டில் வந்து ஒரு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி வந்து நான் போட்டு பார்த்தேன், நல்லா தான் வந்து இருக்குது. மேலே வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற தமிழ் சேனல்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து வந்துடுது. அதுக்கப்புறமா அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டாரோட ஒரு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏசி ரூம் தான். ஸோ இந்த ரூமுக்கு வந்து இந்த ஏசி வந்து பரவாயில்ல, நல்லாவே மெயினாக ஒரு கூலிங் தருது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து தள்ளிப்போம். ஸ்க்ரீனை தள்ளதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. இது திறந்தோம் அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு பால்கனி இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து திறந்து காமிக்கிறேன். அந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது, இதை வந்து நம்ம லைட்டாக தள்ளி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து வெளிச்சம் வரும் வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக திறந்து விட்டுக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வுட் ஃபினிஷிங் மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஹேண்டில் இப்படி திறந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து யாருக்குமே தெரியாது, இது வந்து ஒரு சீக்ரெட் கபோர்டு. கபோர்டுக்கெல்லாம் உள்ளே வந்து இந்த மாதிரி பச்சை கலர் பெயிண்ட் தான் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த கபோர்டு வந்து நல்லாவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய கபோர்டு இருக்குங்க இந்த ரூமில். நம்ம வந்து உங்களோட லக்கேஜ் எதுவுமே வந்து நீங்கள் வெளியே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் கபோர்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கபோர்டு இருக்குது. நம்மளே கூட நைட்டு வந்து ஒரு கபோர்டில் போட்டு தூங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோடா இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான மேட்டர் பெட்டு இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டபுள் காட்னு நினைக்கிறேன், பெருசாக இருக்குது பட் ரெண்டு பில்லோ தான் இருக்குது. ஒன்று வந்து டபுள் காட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் காட்டு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து சில சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த லைட்டு ஃபேனுக்கான அதெல்லாம் சுவிட்ச் தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பிபிஎலோட ஒரு லேண்ட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹோம் அதாவது என்ன சொல்கிற ஹவுஸ் சர்வீஸு ரிசப்ஷனு அவங்கெல்லாம் கூப்பிடணும்னா இந்த லேண்ட்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா அந்த லேண்ட்லைனுக்கு கீழே வந்து ஒரு ட்ராவை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராவை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் அது ஜமால் என் காலிலே வந்து பார்த்திங்கன்னா உளுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ட்ராவை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ராவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மூணு புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரூமுக்குள்ளே ஒன்று வந்து நம்ம இங்கே வெளியே போவோம், அப்படின்னா டிவி பார்ப்போம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வேறு வகையில் வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக்ஸை வந்து படிக்கலாம். ஃப்ரீ டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே மேலே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு கண்ணாடி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்களா, நான் தெரியுறேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்தோம்னா இங்கே வந்து மூணு ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தண்ணி எதுவும் குடிக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இது பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நான் கெட்டுன்னு நினச்சேன், பட் இதை வந்து ஏமாத்திடுவாங்க. இதை வந்து ஃப்ளாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சுடுதண்ணி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் இந்த கெட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு சீக்ரெட் கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் கபோர்ட் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் பார்க்க அதே மாதிரி தான் வந்து இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளேயே லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். ஒரு சீக்ரெட் கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒரு நாலு சேர் போட்டு ஒரு கிரானைட்டில் ஒரு டேபிளை போட்டு ஒரு டைனிங் டேபிள் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ சாப்பிடணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு ரெண்டு சோஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சோஃபா வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு டிவி வந்து நேராக இருக்கும். நீங்கள் அப்படியே டிவி பார்க்குறதுக்கு இந்த சோஃபா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இங்கேருந்து டிவி பார்க்குறதுக்கு. முன்னாடி வந்து ஒரு டீப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே கூட வந்து ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம முன்னாடியே பார்த்தா டோர் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு டியூப்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு ஏசி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ரெண்டு டியூப்லைட் கொடுத்துருக்காங்க. மேலே இருந்தீங்கன்னா டெய்லி ஷீட் மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. ஒரு ஜூமை போட்டு பார்ப்போம். எஸ் டெய்லி ஷீட் தான், பட் அதுமாரி ஆட்டோமேட்டிக்கெல்லாம் மாறாது, நம்ம தான் மாற்றணும் நம்ம எப்படி. அதுக்கப்புறமா இந்த ரூமில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உட் ஃபினிஷிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. டோரில், அதுக்கப்புறமா வால்ஸில், அதுக்கப்புறமா கபோர்டில், எல்லா இடத்துலையும் உட் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து நல்லா டீசெண்டாக வந்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் டூர் மீனா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான இடத்துல மீனா நான் காமிக்க மறந்துட்டேன். அது எந்த இடம் அப்படின்னா, வாங்க அப்படியே கூப்பிட்டு போகிறேன். இங்கே இருக்கிற பால்கனி தான். ஸோ இந்த விண்டோ பார்த்தோம் இல்லையா, இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் இந்த ஸ்க்ரீனில் லைட்டாக இந்த சைடு தள்ளி விட்டீங்க அப்படின்னா இங்கே மீனா உங்களுக்கு ஒரு தாப்பால் தெரியுதா, இது மீனா அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பால்கனி மீனா வெளியே வந்துடும். அப்படியே பால்கனி மீனா வந்துடும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பால்கனி பார்த்துக்கோங்க. மேலே வந்து ஒரு சின்ன லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்டாக என்னென்னு தெரில. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே பார்த்த ஏசிக்கு வெளியே வந்து கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய வியூலாம் ஒன்று தெரியாது. மற்ற வீடு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். பெருசாக வியூலாம் உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. இப்போ வந்து இந்த ரூம் டூரை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஹோட்டலோட லொக்கேஷனு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹோட்டலோட ப்ரைஸு, அதெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் எந்தெந்த என்னென்ன பேஸில் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஆன்லைனில் காய்பி பிபோர்டு தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து நேர்லேயும் பண்ணிக்கலாம், நீங்களும் காய்பி பிபோர்டை புக் பண்ணிட்டு வந்து வரலாம். அது வந்து உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறமா இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு ஷாப்பிங்கு எல்லாமே அந்த பக்கத்துலேயே இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்ணும்னா, டீ குடிக்கணும்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இந்த பக்கத்துலேயே இருந்தனால எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்குமாதிரி இந்த ஹோட்டலில் அதாவது இந்த ரூம்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு நாள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து ரொம்ப ஓகோன்னு இருக்காது, சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நல்லா வந்து டீசெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன் டே இல்லை டூ டே ஸ்டே பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான ப்ரைஸும் கூட. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பிடுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த ரூம் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்கேன். ஸோ அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பெல்லாம் எந்த வீடியோக்கும் கமெண்ட்ஸும் எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய்.